ஸோ அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 8 வந்து பார்க்குறோம். 8வது கொஸ்டினில் இந்த கோவையிலிருந்து எந்த பல்லுறுப்பு கோவையை கழிக்க இந்த கோவை வந்து கிடைக்கும் அப்படின்ட்டுருக்கு. இது இந்த கோவையை ஜஸ்ட் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க. தேவையான பல்லுறுப்பு கோவை ஆர் ஆஃப் எக்ஸ், இந்த கோவை வந்து ஜி ஆஃப் எக்ஸ். இந்த இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் நம்ம வேர்டில் எழுதிக்கலாம். அதாவது தேவையான கோவை, தேவையான கோவை அப்படின்னு எழுதிட்டு முதலாம் கோவை மைனஸ் இரண்டாம் கோவை, இதுதான் ஃபார்முலா. எப்போ கழிக்க கழிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து தேவையான கோவை சமம் இரண்டாம் கோவை மைனஸ் சாரி முதலாம் கோவை மைனஸ் இரண்டாம் கோவை அப்படின்னு எழுதிட்டு முதலாம் கோவை என்ன 2x4 தென் 4x2 மைனஸ் 3x+7. இதுக்கு முதல்ல இது திட்ட வடிவத்தில் இல்லை, ஏன் அடுக்கு 4, அடுக்கு 4க்கு அப்புறம் என்ன வரணும் 3 அப்படின்னு சொல்லி வரணும். அது இல்லாததுனால நம்ம இதை என்னென்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல 0x3. ஸோ திட்ட வடிவத்தில் எழுதி தான் நம்ம கழிக்க முடியும். அடுத்தது இங்கே என்ன இருக்குது 4x2, அடுத்தது என்ன இருக்குது மைனஸ் 3x, அடுத்தது என்ன இருக்குது 7, சரியா? அடுத்தது இரண்டாம் இங்கே மைனஸ் இரண்டாக போயிட்டு அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்க. அடுத்தது இது எழுதிக்க 3x³ எங்கே எழுதணும், இந்த இடத்துல எழுதணும் 3x³ தென் மைனஸ் x² தென் ப்ளஸ் 2x+1. இப்போ இதை கழிக்க போகிறோம். கழிக்கணும்னா எல்லாத்தையும் குறிமாற்று, ப்ளஸ் என்னாயிடுச்சு மைனஸு, மைனஸ் என்னாச்சு ப்ளஸ்ஸு, ப்ளஸ் என்னாயிடுச்சு மைனஸு, இந்த ப்ளஸ்ஸு மைனஸு அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அப்போ இதை அப்படி எழுதிக்க, இங்கே மைனஸ் 3x³, இது பெட்டர் இதை இப்படி கை வச்சு மறத்துக்க, இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு, ஸோ 5x². அடுத்து இதை மறத்துக்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி வந்தால் இப்படி போட்டுக்க, இப்படி போட்டுட்டு ரெண்டையும் கூட்டு, கூட்டினா என்ன வரும் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அடுத்தது இதை கழிச்சின்னா +6. ஸோ இதுதான் தேவையான கோவை. இப்படி பேர் ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கூட நீ நேம் கொடுக்கலாம். ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்க. ஸோ 2x⁴ மைனஸ் 3x ப்ளஸ் 5x² மைனஸ் 5x ப்ளஸ் 4, இந்த இடத்துல எக்ஸ் போட மறந்துட்டேன். ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர்.